ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது உங்களோட ராசிக்கான 2021 நவம்பர் முதல் 2022 நவம்பர் வரைக்கும் குரு பெயர்ச்சி பலன்கள். நீங்க எதுலாம் கவனமா இருக்கணும், பரிகாரங்கள் என்னென்ன, அதைதான் இப்ப நம்ம தமிழகத்தோட தலைசிறந்த ஜோதிட ஆராய்ச்சி நிலையத்தின் தெளிவான கணிப்புகளை நம்ம பார்க்க போறோம். நவகிரகங்கள்ல முழுமையான சுபகிரகமா இருப்பவர் குரு பகவான். இவர் ஒரு மனிதன் வாழறதுக்கு தேவையான எல்லா விதமான செல்வங்களையும் தருவாரு. எந்த கிரகத்துக்கும் இல்லாத தனி சிறப்பு குருவிற்கும் குருவோட பார்வைக்கும் உண்டு. ஒரு ஜாதகத்துல எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் குருவோட பார்வை இருந்தா கெட்ட பலன் குறைந்து நல்ல பலன்கள் அதிகரிக்கும். நவகிரகங்கள்ல குரு பகவான பொன்னவன் போற்றப்படுகிறார். குருவின் பார்வை பொன்னான பலன் தரும். அதனாலதான் குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழமொழி ஏற்பட்டது. குரு இருக்கிற இடத்தை வச்சு ஒரு ஜாதகத்துல குழந்தைகளோட நிலையை அறிய முடியும். அதனாலதான் இவரை புத்திரக்காரகன் அழைக்கப்படுகிறார். மனிதனோட எல்லா தேவைகளையும் நிறைவு செய்ய பணத்திற்கு அதிபதியான இவரை தனக்காரகன் போற்றப்படுகிறார். குருவிற்கு ஜீவன காரகன் பெயரும் உண்டு. குரு ஒரு ராசியில 12 மாதங்கள் பயணம் செய்வார். சில நேரங்கள்ல அதிசாரமாகவும் பின்னர் வக்ரகதியிலும் பயணம் செய்வார். குருவோட சஞ்சார பார்வையால் சிலருக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும். திருமண சுபகாரியங்கள் நடைபெறும். நல்ல வேலைகள் கிடைக்கும். சிலருக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். இந்த வீடியோல துலாம் ராசியை தான் நம்ம பார்க்க போறோம். 7வது ராசி துலாம் ராசிங்க. சுக்கிரனை ராசி அதிபதியா கொண்ட துலாம் ராசிக்காரர்களே, குரு பகவான் உங்க ராசிக்கு சுகஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் பயணம் செய்கிறார். குருவின் பயணத்தாலையும் பார்வையாலையும் உங்க ராசிக்கு நல்ல பண வரவு கிடைக்க போகுது. சுபகாரியங்கள் நிகழப்போகுது. நவம்பர் மாதத்துல நிகழ்போகும் குரு பெயர்ச்சி உங்க ராசிக்கு நிறைய நன்மைகளை தரப்போகுது. குருவின் பார்வை உங்க ராசிக்கு கிடைப்பதால திருமணம் சுபகாரியங்கள் கை கூடி வரும். குருவின் பார்வை லாபஸ்தானத்தின் மீது விழும் காலத்தில் தொழிலில் வியாபாரத்தில் செய்யும் முதலீட்டிற்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். வேலையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சொத்து தகராறுகள் நீங்கும். தூக்க பிரச்சனைகள் நீங்கும். நீண்ட நாட்களாக வயிறு தொடர்பான பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு அஷ்டம சனியின் பாதிப்பினால் அவதிப்படுவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி சங்கடங்களை நீக்கி சந்தோஷத்தை தரப்போகிறது. அப்படி என்னென்ன நல்ல விஷயங்கள் விசேஷங்கள் நடக்கும், வாங்க ஃபுல்லா டீட்டெயிலா பார்ப்போம். பொதுவா பாத்தீங்கன்னா நீங்க எந்த ராசி எந்த லக்னமா இருந்தாலும் சரி, குரு பகவான் 2ம் இடம் 5ம் இடம் 7ம் இடம் 9ம் இடம் 11ம் இடத்துல இருக்காருன்னு சொன்னாலே ஒரு நல்ல சிறப்பான காலகட்டம் அப்படின்னு தாங்க சொல்லணும். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்றது போல அவர் இருக்கிற இடத்தை விட அவர் பார்க்கிற இடத்துக்கு தாங்க பவர் அதிகம். அந்த வகையில 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்வை செய்வார். அழகு கலை உணர்ச்சி போன்றவற்றிற்கு அதிபதியான சுக்கிரன் உங்க ராசிக்கு அதிபதியாக இருப்பதால மற்றவர்களை விடவும் நீங்க அழகுக்கு அதிக முக்கியம் தருவீங்க. மற்றவர்களிடம் எந்த வேறுபாடும் பார்க்காம மனிதநேயத்துடன் பழகுவீங்க. நேர்மைக்கு கட்டுப்பாடுவீங்க. இந்த இடத்துல சூரியன் நீச்சம் அடைவதால நாட்டு நிர்வாகத்தை திறமையாக நடத்துவீங்க. வீட்டு நிர்வாகத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தாங்க. உங்களின் வாழ்க்கை துணையிடம் பொறுப்பை ஒப்படைப்பது நல்லது. எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, ஒரு கை பாப்போன் இருக்கும் மிக துணிச்சலான ஆள் தாங்க நீங்க. தன்னைத்தானே அறிமுகப்படுத்தி கொண்டு மற்றவர்களின் ஆழம் பார்ப்பதில் வல்லவர். உங்களை சுத்தி நடக்கும் வெளிச்சத்துக்கு வராத அவலங்களை தட்டி கேப்பீங்க. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பீங்க, பேசுவீங்க, அதன்படி நடப்பீங்க. கடினமா உழைக்க நீங்க எப்பவுமே ரெடியா இருங்க. பணம் குறைவா கிடைச்சாலும் மனதுக்கு பிடித்த வேலையை செய்யவே விரும்புவீங்க. எப்படி பார்த்தாலும் நீங்க தொடர்ந்து தொழிலாளியாகவே இருக்க மாட்டீங்க. பிறரிடம் வேலை செஞ்சாலும் பெரும்பாலும் சொந்த தொழிலையே செய்ய விரும்புவீங்க. ஒரு சிலர் பார்க்க சாஃப்டா இருப்பாங்க, பிரச்சனைன்னு வந்தா எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கி வேலை செய்வாங்க. எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்கிற விஷயங்கள் கூட நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு போராடி தாங்க பெற வேண்டியதா இருக்கும். எதிர்நீச்சல் போட்டு தாங்க நீங்க எல்லாத்தையுமே சாதிப்பீங்க. அதுவும் போன 11 வருடமா 2010 இருந்து நீங்க சந்திக்காத பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லலாங்க. ஏன்னா 12 ராசிகள்ல அதிகமான கஷ்டங்களையும் சோதனைகளையும் சந்தித்த ராசிக்காரர்கள் துலாம் ராசினர் ரொம்பவே முக்கியமானவர். 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனின்னு எக்கச்சக்கமா அனுபவிச்சாச்சு. இதுக்கு மேல தாங்குறதுக்கு சக்தி இல்லைன்னு சொல்ற அளவுக்கு கடன், உடல் நலம், நேரடியாக எதிரிகள், மறைமுக எதிரிகள், கூடவே இருந்து குழிப்பறிக்கிற துரோகிகள், போட்டியாளர்கள்னு எல்லா பக்கமும் பிரச்சனையே. ஒரு சிலருக்கு தன்னுடைய அத்தியாவசிய தேவைகளை கூட பூர்த்தி செய்துக்க முடியாத சூழ்நிலை. 10வதுக்கு கொரோனா லாக்டவுன் வேற. வெளியே போனாதானே தொழில் செய்ய, கடையை திறந்தாதானே லாபம் பார்க்க. ஒரு பக்கம் பேங்க்கார வட்டிக்கு கடன் கொடுத்தவன் பணத்தை திருப்பி கேட்கிறான். வருமானம் இல்ல, உடல்நிலை கோளாறு, கண் பார்வை கோளாறு, மூட்டு வலி, அஜீர்ண கோளாறு, நோய் தொற்று, கணவன் மனைவிக்கு இடையே சண்டை, உங்க குழந்தைகளின் மூலமாகவும் ஏகப்பட்ட பிரச்சனைகள், வேலை இழப்பு, அதிகமா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் பதவி உயர்வு கிடைக்கல, சம்பள உயர்வும் கிடைக்கல. நான் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி வேலை செஞ்சாலும் வேற எவனும் ஒருவன் கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு கூடவே உயரதிகாரிகளுக்கு ஜாலரை அடிச்சுட்டு காக்கா புடிச்சிட்டு எல்லாத்தையும் தட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க. 10வதுக்கு நண்பர்கள், நம்பியவர்கள்னு இருந்தவங்க எல்லாருமே உங்களுக்கு செஞ்ச மிகப்பெரிய துரோகம், அவமானம், கொஞ்சம் கூட தாங்க முடியலையே, இதுக்கு மேல இழக்க என்ன இருக்கு, கண் திறந்து பார்க்க மாட்டாயா கடவுளேன்னு தவித்து கொண்டிருந்த, எப்போதான் எனக்கு நல்ல காலம் பிறக்குமோன்னு காத்திருந்த
இருந்த உங்களுக்கு கொட்டி கொடுக்க குரு பகவான் உங்களுக்கு பக்க சப்போர்ட்டான இடத்துக்கு வந்துட்டாருங்க. எதனால இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றோம்னா, குரு பகவான் உங்க ராசிக்கு ஆறாம் இடமான ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் பயணம் செய்யறாரு. எல்லாத்துலயும் வெற்றிய கொட்டி கொடுக்கக்கூடிய ஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு அனைத்தையும் தாராளமாக அள்ளி கொடுக்க போறாரு. இந்த குரு பயிற்சியிலிருந்து உங்களுக்குள்ள எக்கச்சக்க பாசிட்டிவான எனர்ஜி பக்கவா கிடைக்குங்க. கடந்த காலத்துல உங்களுடைய முயற்சிகள் ஃபெயிலியர் ஆகி இருக்கும். போன காலகட்டத்தில் ஏற்பட்ட நஷ்டங்களாலும் தோல்விகளாலும் மனம் எப்போதுமே ஒரு பயம் பதட்டமாவே இருக்கும். திரும்பவும் தோத்துருவோன்ற பயம், இது நீங்க ஜெயித்தே ஆக வேண்டிய காலங்க. வீண் பயத்தை தூக்கி தூர போடுங்க. எல்லா குழப்பங்களும் நீங்கி தெளிவான மனதோடு அனைத்தையும் எதிர்கொள்வீர்கள். ஒரு சிலர் மேலோட்டமா பார்த்துட்டு சொல்லுவாங்க, ஆறாவது இடம் அந்த அளவுக்கு சூப்பரா இல்லைன்னு. ஆனா உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்து உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பார்க்கிறார். அதன் அடிப்படையில் பத்தாம் இடம், பன்னெண்டாம் இடம், இரண்டாம் இடங்களான தொழில் ஸ்தானங்களையும் தனவாக்கு குடும்ப ஸ்தானங்களையும் பார்க்கின்றார். உங்க ராசிக்கு கிடைக்கும் குரு பார்வையால உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் முன்னேற்றங்களும் ஏற்பட போகிறது. யாரெல்லாம் பேசுறதே தொழிலா வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே நல்ல முன்னேற்றம் கட்டாயமா உண்டு. குறிப்பா வக்கீல், ட்ரைனர்ஸ், ஆசிரியர்கள், ஆசிரியைகள், மேடை பேச்சாளர்கள், கமிஷன் சார்ந்து தொழில் செய்பவர்கள், ஜோதிடர்கள் போன்ற யாரெல்லாம் உண்மை வார்த்தைகளை யூஸ் பண்ணி தொழில் செய்கிறாங்களோ அவங்களுக்கும் அவங்கள சார்ந்தவங்க எல்லாருக்குமே நல்ல பெயர், புகழ், மரியாதைன்னு நல்ல லாபத்தை அடைவாங்க. எப்படிப்பட்ட வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, உங்களோட பேச்சின் மூலமாக, கடினமான உழைப்பின் மூலமாகவும் நீங்க யாருன்னு உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கு தெரிந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. உங்களோட எண்ணம் சொல்லாகி சொல் செயலாகி செயல் வெற்றியடையும் காலம். நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், தொட்டதெல்லாம் தொழுங்கும். இதுவரைக்கும் உங்க குடும்பத்துல வேலையில தொழில இருந்து வந்த மென்டல் டார்ச்சர், மென்டல் பிரஷர் எல்லாமே இருந்த இடம் தெரியாம காணாம போயிடும். இனிமே தன்னம்பிக்கை, தைரியம், என்னால எதையும் சாதிக்க முடியும்ன்ற துணிச்சல் இருக்கும். சும்மா சுறுசுறுப்பா தூர துருன்னு இருப்பீங்க. யார் நல்லவர், யார் கெட்டவர், கூடவே இருக்கும் துரோகி யாருன்னு நீங்க தெரிந்து கொள்ளும் காலம் இது. எதிரிகள் உங்க கண் காணாத இடத்துக்கு போயிடுவாங்க, இல்லைன்னா நண்பர்களாகி உங்களுக்கு உதவுவாங்க. இதுவரைக்கும் உடல் நலனில இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சியுடன் இருப்பீங்க. ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்த தொழிலையோ வேலையோ தொடர்ந்து செய்யறதுனால கட்டாயம் நன்மை தாங்க. செய்யும் தொழிலை விருப்பப்படுத்தலாம். புதுசா எதாச்சும் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒண்ணுக்கு பல முறை யோசிங்க. மற்றபடி எந்த பயமும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இல்ல. உங்களோட எதிரிகள் உங்களோட நண்பர்களாகி உங்களோட முன்னேற்றத்துக்கு உதவுவாங்க. இதுவரைக்கும் உங்களோட கண்டுக்காத உங்க மேல கோபத்தை காட்டிய உயர் அதிகாரிகள் இப்போ உங்களோட கடினமான உழைப்பை மதிச்சு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுவரைக்கும் நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் பலன் உங்களுக்கு கிடைக்காம மற்றவர்களே லாபம் பார்த்துட்டு வந்தாங்க. இனிமே நீங்க உழைக்கும் உழைப்புக்கு, நீங்க சிந்திய வேர்வைக்கு உங்க கைக்கு மேல பலனை குரு பகவான் அள்ளி கொடுக்க போறாரு. இதுநாள் வரைக்கும் தடைப்பட்ட, தள்ளி போன ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எல்லாமே இனிமேல் தடை இல்லாம கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த இடத்துக்கு டிரான்ஸ்பர் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஒரு சிலருக்கு உங்க குடும்பத்தை விட்டு சிறிது காலம் பிரிந்திருக்க வேண்டியதே இருக்கலாம். அதே சமயம் ஏற்கனவே குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருந்தவங்க மீண்டும் இந்த காலகட்டத்துல ஒன்று சேர்வார்கள். எதிரிகள், போட்டி பொறாமைகள் எல்லாமே தவடுபொடி ஆகிடும். தொழிலில், வியாபாரத்தில் அபரிமிதமான லாபம் கிடைக்கும். வேலை செய்யும் இடத்துல இருந்த குடைச்சல்கள் நீங்கி மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். சம்பள உயர்வும் கிடைக்கும். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உற்சாகமா இருப்பீங்க. ஆக மொத்தம் மாற்றம், முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில கட்டாயமா உண்டு. ஒரு சிலர் புதிய வீட்டை வாங்குவீங்க, வீட்டை கட்டுவீங்க. ஏற்கனவே கட்ட ஆரம்பிச்சு பாதிலே விடப்பட்ட வீட்டை கட்டி முடிப்பீங்க. ஆக மொத்தம் வீடு, நிலம், மனை, வண்டி வாகனம் சேர்க்கை, பொன் பொருள், ஆடை ஆபரணங்கள் சேர்க்கைன்னு வாங்கி குவிக்கும் அளவுக்கு உங்களோட வருமானம் கட்டாயமா உயரும். அதனால கழுத்து நெறித்து வந்த உங்களுடைய கடன் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். கடன் அடைப்பது உங்க கையில தாங்க இருக்கு. அதே சமயம் நீங்க கொடுத்து நீண்ட நாட்களா திரும்பி வராத கடன் திரும்பி வரும். ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்க குரு பகவான் இதை எல்லாமே உங்களுக்கு கொடுத்தே தீர்வாரு. இன்னும் நல்ல விஷயங்களை ஈர்க்கணும்னா காற்று ராசி பூஜையை ரெகுலரா பண்ணுங்க. அதை பத்தின வீடியோ பார்க்கணும்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. காற்று உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுக்குமா? காற்று ராசி பூஜையை செய்யும் விதம்னு ஒரு வீடியோ இருக்கும், அதை பாருங்க, பயன்பெறுங்க. 10 பைசா செலவே செய்யாம நீங்க கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இது ஆராய்ச்சியின் அடிப்படையில நிரூபிக்கப்பட்டது. சரி வாங்க விஷயத்துக்கு போகலாம். வெளிநாடு சென்று வேலை செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்கள், வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்பி குடும்பத்துடன் வாழ நினைத்தவர்கள்னு எல்லாருக்குமே இந்த 2022 ஒரு மகத்தான காலகட்டமாக அமையும். நாடு விட்டு நாடு, ஊர் விட்டு ஊர், வீடு விட்டு வீடுன்னு மாற்றம் கட்டாயம் உண்டு. பெற்றோர்கள் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அவர்களின் உடல் நலம் சீராகும். தாய் மற்றும் தந்தை சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். அந்த முடிவு உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். படிக்கிற பசங்களா, நல்லா படிப்பீங்க, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. 2022 வருடம் உங்களுக்கு பிடிச்ச
காலேஜில் உங்களுக்கு பிடிச்ச படிப்பை படிப்பீங்க. அதுக்காக இப்பத்துலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஃபாரின் போய் படிக்கவும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர் படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணி இருப்பீங்க, ரொம்ப வருஷம் கழித்து மறுபடியும் படிக்க நினைப்பீங்க. உயர்கல்வி படிக்க நினைப்பவர்கள் எல்லாருக்குமே மறுபடியும் படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வாய்ப்பையும் குரு பகவான் கொடுப்பாரு. நல்ல பெயர், புகழ், பட்டம், பதவி, அந்தஸ்துன்னு எல்லாமே கிடைக்க போகுது. நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு சீரம் சிறப்புமாக ஊரே பேசுற அளவுக்கு திருமணம் நடைபெறும். அதனால உங்களோட ஒட்டுமொத்த குடும்பமும் சந்தோஷமா இருக்கும். ஒரு சிலருடையது காதல் திருமணமாகவும் இருக்கலாம். பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க சரியான காலகட்டம். நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் எடுத்து பலன் இல்லைன்னு இருந்தவங்க எல்லாருக்குமே இனிமே உங்களுடைய குலதெய்வம் அருளாலையும் மூதாதையர் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தாலும் அறிவில் சிறந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எப்படியாவது உங்களோட ரேஷன் கார்டுல ஒரு புது நபர் இணைய அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. எல்லா விஷயங்கள்லயும் கவனமா இருங்க. ஏன்னா கடன் சம்பந்தப்பட்ட பணம் கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை. யாருக்காகவும் ஜாமீன் கழுத்து போடாதீங்க. பார்ட்னர்ஷிப், கூட்டாளிகள் விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவை. புதுசா வீண் வம்பு, வழக்கு, போலீஸ், கோர்ட்டு கேஸ்ன்னு போகாம இருப்பது ரொம்பவே நல்லது. பரிகாரம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று முருகரையும் அங்கிருக்கு தெய்வகுரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகளையும் வணங்கி வர நன்மைகள் கிடைக்கும். ஆலங்குடியில் இருக்க குரு பகவான் கோவிலுக்கு சென்று வணங்கி வர, வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை தரிசனம் செய்து எளியவர்களுக்கு உணவு வழங்கி வர, காற்று ராசி பூஜையை நீங்க ரெகுலரா செய்யறது மூலமா நீங்க எதிர்பார்த்த எதிர்பாராத எல்லா நன்மைகளும் உங்க கையில கிடைக்கும். அதிர்ஷ்டம் உங்க வீட்டு கதவை தட்டோ தட்டுன்னு தட்டும். மகாலட்சுமி உங்க வீட்டுல வாசம் செய்வார்கள். முக்கியமா கொடுக்கிற நோக்கத்துல கேக்குற எல்லாமே கட்டாயமா கிடைக்குங்க. அதனால எனக்கு இது கிடைச்ச நான் இதை செய்யறேன்னு வேண்டிக்கோங்க. உங்க வேண்டுதல் கட்டாயமா நிறைவேறும். அவ்வளவுதாங்க. உங்களோட ராசிக்கு எல்லாமே சூப்பரா தூளாதாங்க இருக்கும். இன்பமும் துன்பமும் ரெண்டுமே கலந்த ஒரு கலவையாதாங்க இருக்கும். நீங்க இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு இறைவனை வேண்டி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு யாரா புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.